இனிய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சன்ல சேல் பண்ற சத்துமாவு குழம்புடி பூவிக்கா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்னைக்கு பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது நாள். காலையில் எந்திரிச்சு வெயிட் செக் பண்ணேன். இன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 78 kg இருக்கு. நேற்றை விட 300 கிராம் குறைஞ்சிருக்கு. பேலியோ டயட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னோட டார்கெட் வெயிட் 70 kg. ராஜேஷ் கிச்சன் ஆஃபீஸ் ஓப்பனிங்குள்ளே வந்து என்னோட டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ணிடுவேன். காலையில் வெயிட் செக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் எம்டி ஸ்டொமக்கில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் குடிக்கிறேன். முன்னாடி பில்டிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் உன்னால் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ண முடியாது. பில்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ் ஓப்பனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டயட் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு கமல் சொன்ன அப்படி இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. நான் வந்து நம்ம பில்டிங் ஓப்பனிங் அப்போ வந்து நான் இந்த நிலமையில் இருக்க விரும்பலை. ஸோ கண்டிப்பாக வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்ட்டு தான் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எம்டி ஸ்டொமக்கில் தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சுடுதண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து பிளாக் காஃபி எடுத்துக்கிறேன். ஒரு சிலர் பிளாக் காஃபியில் பட்டைத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சிலாம் போட்டு குடிங்க, எனக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெயிட் லாஸுக்கும் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை தான் சாப்பிட போகிறேன். காலையில் சீக்கிரமே எந்திரிச்சிருவேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு தான் தேங்காய் எண்ணெய் குடிப்பேன். 1/2 hour கழித்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறத மறந்துட்டு நான் பாட்டுக்கு கையில் துவைக்க வேண்டிய துணி இருக்குது அப்படின்னு துவைச்சிக்கிட்டு இருந்தேன். கமல் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா வேர்த்து விறுவிறுத்து போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிறேன். கொய்யாக்காய் வந்து டெய்லியுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா கொய்யாக்காயில் வந்து ஃபைபர் இருக்குது. நமக்கு வந்து ஃபைபர் வந்து ரொம்ப அவசியம். ஃபைபர் கண்டென்ட் எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் டெய்லியுமே ஸ்நாக்ஸுக்கு ஒரு கொய்யாக்காய் தான் எடுத்துக்கிறேன். பேலியோ டயட்டில் வேறு எந்த ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கக்கூடாது. மதியம் லஞ்சு நான் எடுத்துக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி ஆகிடும். நான் காலையிலேயே எல்லாமே சமைச்சு வச்சுருவேன். நான் இது காலையில் ப்ரிப்பேர் பண்ணது தான். காலையில் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் செஞ்சேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். எப்பயும் சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிறேன். எண்ணெய் மட்டும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து பொரியல் பார்த்திங்க அப்படின்னா பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் தான் சமைக்க போகிறேன். மஞ்சள் பூசணிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி பாத்திரத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கேப்ப ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை அப்படியே வந்து கொதிக்க வைக்க போகிறேன். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தாளிச்சு விட்டுக்குவேன். தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னம்னா சொத சொதன் இருக்கும் காய். சமையல் எனக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக அப்படின்னு மோஸ்ட்லி செய்ய மாட்டேன். செய்கிறது வந்து எல்லாமே சேர்ந்து செஞ்சுட்டு நான் சாப்பிட்றது தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரைஸு குழம்பு வந்து தனியாக வச்சுருவேன். காய்க்கு தேவையான அளவு உப்பும் இப்போயே ஆட் பண்ணிடுறேன். இது என்ன உப்பு பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஹிமாலயன் இந்துப்பு. சமையலில் நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிங்க் சால்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம உடம்புல இருக்க pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் சத்துலாம் இருக்குது. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு காய் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வத்திருச்சு. காயை வந்து இப்படியே நசுக்கி விட்டோம் அப்படின்னம்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதில் தாளிச்சு விட்டலாம். பேலியோவில் மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி எல்லாமே சாப்பிட்லாம். காயை தாளிச்சு விட்றதுக்கு தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சு வச்சதை எடுத்து காயில் கொட்டிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம பூசணிக்காய் பொரியலும் ரெடி. மதிய லஞ்ச் ரெடி. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலும் பூசணிக்காய் பொரியலும் தான். வெண்டைக்காய் பொரியல் வந்து ஒரு 70-80 கிராம் அளவுக்கு எடுத்திருப்பேன். பூசணிக்காய் பொரியல் வந்து ஒரு 100-150 கிராம் எடுத்திருப்பேன். இதே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கண்மணிக்கு வந்து ஊட்டி விடணும். காலையிலேருந்து தண்ணி குடித்ததை காட்டவே இல்லை. ஏன் இன்றைக்கி தண்ணி குடிக்கல அப்படின்னு சிலர் கேட்டாலும் கேட்பாங்க. நான் வந்து காலையிலேருந்து 2 பாட்டில் குடிச்சிட்டேன். இது 3வது வாட்டர் பாட்டில். தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டே இருங்க. தண்ணி எந்தளவுக்கு குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஈவினிங் சுட சுட ஏதாவது குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் க்ரீன் டீ போட்டுட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் க்ரீன் டீ லீஃப் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். எனக்கு நான்வெஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு பேலியோ வந்து நல்லா சூட் ஆகும். நம்ம வந்து ப்ரோட்டீனும் ஃபேட்டும் அதிகம் எடுத்துக்கணும். ப்ரோட்டீனும் ஃபேட்டும் முட்டை நான்வெஜ்ஜில் தான் அதிகம் இருக்குது. ஸோ கமல் வந்து எனக்காக ஈவினிங் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, இருந்தாலும் நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு அப்படி. பாய். ஏதோ திருடே திருடேன மாதிரியே இருக்க.
க்ரீன் டீ ரெடி, குடிச்சிக்கிட்டு இருக்கேன். க்ரீன் டீயில் வந்து ஸ்வீட்டுக்காக எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். க்ரீன் டீ வெயிட் லாஸ்க்கு நல்லது அப்படின்றனால நிறைய எடுத்துக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒன்று இல்லாட்டி ரெண்டு எடுத்துக்கோங்க போதும். அப்பா முட்டாய் வாங்க வா போனார். அப்பா எனக்கு சிக்கன் வாங்க போனார் இந்த மலையில். எனக்கு தானே எனக்கு தானே நிறையா. பாப்பா நீ சொல்லு உங்க ஸ்கூல் பேர் என்ன. நீ சொல்றியா மில்க் வாடியா? கமல் சிக்கன் வாங்கிட்டு வரவும் அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் சமைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பேலியோ டயட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய் தான் யூஸ் பண்ணணும் சமையலுக்கு. மதியம் சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணனால நைட்டு சமையலுக்கு வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் உருகினதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு வடித்ததும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பேலியோ டயட்டில் இருக்கும் போது சிக்கன் சமைக்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே தாளித்து விட்டுட்டு சிக்கனை போட்டுட்டு மசாலா ஐட்டம் மட்டும்தான் போடுவேன். சிக்கன்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக ஒருக்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒருக்க வதக்கிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்க போகிறேன். சிக்கன் வந்து கிரேவி மாதிரிலாம் செய்ய மாட்டேன், நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து வேக வச்சுருவேன். சிக்கன் வேற தண்ணி விட்டுட்டு வரும், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்குவேன். பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிலாம் சமையல் செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் செய்யணும், எனக்கும் செய்யணும் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய சமையல் எல்லாமே. சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இது இன்றைக்கி நாலாவது வாட்டர் பாட்டில் தண்ணி. கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு சுடுதண்ணி தான் ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, நம்ம ஊற்றின தண்ணியும் வத்திருச்சு, இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக சீரகத்தூளும் மிளகத்தூளும் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின பெப்பர் சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டிருக்கேன், அதனால் காரத்துக்கேற்ப கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக சீரகத்தூள், மிளகுத்தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சீரகத்தூள், மிளகுத்தூள் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுறக்கூடாது, இந்த மாதிரி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். பெப்பர் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டோம் அப்படின்னம்னா அது ரொம்ப கொதிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது கசப்பிடிக்கும், அதனால் வந்து கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி போடுங்க. மசாலா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருச்சு, எண்ணெயும் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். நான் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்லி நான்வெஜ் வந்து அதிகம் எடுத்துக்குவேன். மதியான நேரத்தில் மட்டும்தான் வெஜிடபிள் எடுத்துக்குவேன். முட்டை, நான்வெஜ் வந்து நான் நிறைய சாப்பிடுவேன். நான்வெஜ்ஜில் வந்து ப்ரோட்டீன் அதிகம் இருக்குது. வெஜ் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து பன்னீர், சீஸ், பட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கிடைக்கும். சிக்கன் வந்து எனக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தான். நான் இவ்வளோ சாப்பிட போகிறது கிடையாது, ஒரு 200-250 கிராம் அளவுக்கு தான் சாப்பிடுவேன். நீங்கள் எந்த மீல் எடுத்துக்கிட்டாலுமே உங்கள் பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடுங்க, பசியோடு இருக்க வேண்டாம். நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்றதுக்காக என்னால் நிறையெல்லாம் சாப்பிட முடியாது, கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சமாக சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங் ஆயிரும். இவ்வளோதான் என்னோடய டின்னருக்கு எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான் டின்னர் ரெடி, சாப்பிட போகிறேன். நைட் இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்றீங்க, இப்படி சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிட்லாம். நம்ம ஹெவியாக சாப்பிட்டாலும் எப்போ தூங்குறோம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. சாப்பிட்டுட்டு உடனே தூங்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து தான் தூங்கணும். என்னோடய டின்னர் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே சீக்கிரம் எடுத்துக்குவேன். நேற்று 7 மணிக்கு சாப்பிட்டேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6:30க்குலாம் எடுத்துக்கிட்டேன். நான் 6:30க்கு சாப்பிட்றேன் அப்படின்னா நான் தூங்குகிற டைம் பார்த்திங்கன்னா 11 மணி-12 மணி ஆயிரும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு ஊட்டி 7:30-7:30க்குலாம் தூங்க வச்சுருவேன். அவங்களுக்கு சப்பாத்தி சுட்டேன், சப்பாத்தியும் சிக்கனும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் டின்னர் முடிச்சுட்டு 1/2 hour, 1 hour கழித்து ஒரு டம்ளர் தண்ணியில், அதாவது சுடுதண்ணியில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழமும் இந்து உப்பும் ஆட் பண்ணி குடிப்பேன். இது எதுக்கு குடிக்கிறீங்க அப்படின்னு சிலர் நேற்று கேட்டிருந்தாங்க.
இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து ப்ரோட்டீன் அதிகம் இருக்க மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறோம், கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புல பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், செரிமானம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்துப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் சத்து இருக்குது. மெக்னீஷியம் கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் அதிகம் சாப்பிட்ற மாதிரி நமக்கு வந்து கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ மெக்னீஷியம் வந்து நமக்கு சீராக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காகவும் இதை குடிக்கலாம். இது நைட்டு மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்லேயும் இந்த மாதிரி குடிக்கலாம். நான் நைட்டு ஹெவியாக சாப்பிட்றதுனால நைட் டைம் குடிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நேற்று மலையில் நினைஞ்சனால சளி பிடிச்சிக்கிட்டு தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு, அதனால தான் வாய்ஸ் அப் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு பேலியோ டயட்டில் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத நாளைய வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.